வணக்கம் மக்களே, இந்த சேரீ சில்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சில்கை தவிர வேறு சேரீயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தீ பிடிச்சி எரிஞ்சிடும். பார்த்தீங்களா, தஸ் சில்க் டசல்ஸ், அதாவது இந்த பார்ட் இவ்வளோ தான், இந்த மாதிரி இதாக இருக்குது. இது கையில் தேய்ச்சிங்கன்னு இந்த மாதிரி கருப்பாக வரணும். ரெண்டா வார்ப்பு செக் பண்ணியாச்சு இல்லையா, ரெண்டாவது வெப்டு. இந்த மாதிரி வெப்டு சென்டர் காண்டி இருந்து ஒன்று உருவி அதை நாலாகவும் எட்டாகவும் மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அதையும் ஃபயர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை கட்டிட்டு வரணும். அப்போ தான் அது சில்க். ஓகே, புரியுதுங்களா? இந்த சாரீ தான். ஸோ செக் பண்ணுறோம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சில்க் மார்க் ஒட்டி கொடுத்துடலாம். சாரீ பூராமே வருது காப்பர் ஜரிகை. ஸோ சாரியுடைய இந்த பார்ட் தான் செக் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் இருந்துமே ஒரு த்ரெட் எடுப்போம். உள்ளே இருந்தோ த்ரெட் எடுத்து, வெளியிருந்து த்ரெட் எடுக்க மாட்டோம், உள்ளே இருந்த த்ரெட்டையும் எடுத்துக்குவோம். இன்கேஸ் இன் பிட்வீனில் ஏதாச்சும் வேணுன்னாலும் எடுத்து செக் பண்ணுவோம். இந்த மாதிரி உருவிக்குவோம். உருவி இங்கே இருந்தும் ஒரு த்ரெட்டு, அதாவது இங்கேருந்து சாரிக்குள்ளேருந்து ஒரு த்ரெட் எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கேயும் வார்ப்பு, வார்ப்பு ஒரு இடத்துல செக் பண்ணால் போதும் மக்களே, எல்லா இடத்துலையும் செக் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்க, இப்படி வரணும், அவ்வளோதான். இதே பட்டு இல்லாத வேறு ஏதாச்சும் இருந்திருந்தால் இந்த சேலை இப்போ தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும்.